உங்கள் மனதில் எது ஆழமாக பதிந்திருக்கின்றதோ அது உங்கள் கண்முன் வரும். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு கேபி நம்பர் ஒன்னும் சேனல். சிந்தனை நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, புதுசாக வந்திருக்க வெப்பன் ட்ரையல் வந்து ஒரு இதுக்கு முன்னாடி ட்ரிக்கில் நம்ம சொல்லியிருப்போம், அதே மாதிரி எடுத்திருப்போம், அதை பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹலா கோசஸ் குரோனா பார்க்க போகிறோம். அடுத்து நான் நிறைய அப்டேட் பார்க்க போகிறோம், அதனால் அந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். இதுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க, ஷேர் பண்ணி விட்ருங்க. ஃபஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து தொடர்ச்சியாக ரெண்டு அதட்ட அந்த ட்ராகனாகவும் அந்த M4A1 பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டுமே சேர்த்து ஒரு ரெண்டு கார்டு மூணு கார்டு அப்படியே எடுத்துட்டோம். அதனால் நம்மளுக்கு இந்த தடவை கொடுக்கல, நம்ம நாலு கார்டு தான் வச்சுருந்தோம். போன தடவை நம்ம ஒரு அஞ்சாறு கார்டுக்கு மேலே வச்சுருந்தோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா அது வந்து எல்லோ கலரில் மாறிச்சு அந்த பாக்ஸு. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு லக்கி வேறு குறைய தான், அதனால தான் எனக்கு கிடைக்கல போல். ஆனால் போன தடவை M4A1 வந்து ரெண்டு லக்கி இருக்கும் போது தான் எனக்கே கிடச்சிது. இந்த தடவை நான் எவ்வளோ ஸ்பின் பண்ணி பார்த்தேன், ஆனால் எனக்கு கிடைக்கவே இல்லை. நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒருத்தர் வந்து செஞ்சு நம்மளுக்கு அனுப்பிவிட்ருக்காரு, ஆனால் அவர் செஞ்சதுலேயும் ஒரு தப்பு இருக்குது, அது என்னென்னு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அவரோட இது தான், நம்ம இதில் வந்து கிடைக்கல. இவர் வந்து என்ன தப்புன்னா, இவர் வந்து ஒரு 52 கார்டு வச்சுருக்காரு, ஆனால் இவர் வந்து என்ன தப்புனார்னு பார்த்தீங்கன்னா, அதாட்டு நீங்கள் எந்த வெப்பன் ராயல் எந்த டைமண்ட் ராயல் எடுத்தாலுமே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நெட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. நெட் ஆஃப் பண்ணிட்டு அந்த என்ன உங்களுக்கு என்ன கன்ன ஸ்கின் ஒன்று வேணுமோ அதை போட்டு நல்லா தட்டு தட்டுன்னு தட்டுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அது ஒரு 10-20 தடவையாக டேப் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா நெட்டை ஆன் பண்ணுங்கள். நெட்டை ஆன் பண்ணிட்டு திருப்பி ஒரு 10-20 தடவை டேப் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஸ்பின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு கார்டுக்கும் நீங்கள் செய்யணும். ஒரு கார்டு பண்ணிட்டு அடுத்து அஞ்சு கார்டை ஸ்பின் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இவர் வந்து அவர்கிட்ட கார்டு நிறையா இருக்குது, எதுக்கு கார்டை போட்டு வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கணுன்ட்டு மொத்தமாக செஞ்சிட்டார். கார்டு சும்மா அடைச்சிட்ருக்கு அப்படின்ட்டு எல்லாத்தையும் செஞ்சு விட்டார். இதில் பார்த்திங்கன்னா இவருக்கு பார்த்திங்கன்னா இந்த கன்று ரொம்ப நேரம் கழிச்சு தான் கிடச்சது. பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி ஏகே M10 அது எல்லாமே கிடச்சிருக்கும். நீங்கள் வந்து இந்த ட்ரிக்கு யூஸ் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த M10லாம் கிடைக்கே கிடைக்காது, நேரடியாக உங்களுக்கு வந்து அந்த ஆகு கன்று ஸ்கின்னு ஆகு கன்னே கிடைக்கும். ஆகு பார்த்திங்கன்னா சும்மா வேறு லெவலில் அடிக்கி, அதோட ரேட் ஆஃப் ஃபயரோட வீடியோவும் நான் அடுத்து போட்டேன். பார்த்திங்கன்னா இவருக்கு கிடைக்கிறது பார்த்திங்கன்னா 30 கார்டு ஆகிருக்கு, ஆனால் நம்ம செஞ்ச ட்ரிக்கை இது பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 கார்டு 6 கார்டில் கிடச்சிரும். ஆனால் இதுக்கு ஓவராக பில்டப் பண்ணுதாங்க. ஏன்னா 24 மணி நேரத்துக்கு கிடைக்கிறதுக்கே எல்லாம் எல்லோ கலரில் மாறுது. அதாட்டு கிராண்டாக அதாட்டு கன்க்ராச்சுலேஷன் வரும்னா அந்த பாக்ஸ் வந்து எல்லாத்துக்குமே வருது. ஏன்னு தெரில பார்த்திங்கன்னா இவர் 30 கார்டு ட்ரை பண்ணி கடைசியில் இவர் கிடச்சிட்டு, இதில் பார்த்திங்கன்னா இவருக்கு நிறைய கன்று கிடச்சிருக்கும். ஆனால் நீங்கள் வந்து அந்த ட்ரிக்கு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கன் மட்டும் டக்குன்னு கிடச்சிரும், ஒரு 4-5 கார்டிலே கிடச்சிரும். நீங்கள் ஒவ்வொரு இதுக்கும் அப்படி பண்ணி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறோம். அடுத்தது நம்ம வந்து ஹலாகோசஸ் குரோனோ போவோம். ஹலாகோசஸ் குரோனோவில் பார்த்திங்கன்னா சும்மா வேறு லெவலான மூமெண்ட் ஸ்பீடு கொடுக்குற கேரக்டர் பார்த்திங்கன்னா ஹலாகோவோட குரோனோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது. அந்த கீழே இருக்க ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஆனால் அது கீழே அந்த மார்க்கிங்லாம் பார்த்துக்கோங்க. கீழே ஹேங்கரில் இருக்கிற இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு இதுவும் ஒரே இடத்துல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அது அலாக்கு போட்டே அவ்வளோ ஸ்லோவாக தான் ஓடுது. இது பார்த்திங்கன்னா அதை விட ஃபாஸ்ட்டாக ஓடுது. பார்த்திங்கன்னா அந்த இது அந்த அது பேர் ஏதோ சீப்ரா கிராசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வர்றதுக்கு ஹலாக்குக்கு இந்த சைடில் இருக்குது ஹலாக்கு அது வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது. ஆனால் இது அதுக்குள்ளே முடிச்சிட்டு பார்த்திங்கன்னா அந்த லெவலில் 40% மூமெண்ட் ஸ்பீடு வந்து கூட்டியிருக்காங்களாம். பார்த்திங்கன்னா நான் உனக்கு அட்வான்ஸ் ரேவில் செஞ்சதே காமிக்கேன். ஃபஸ்ட் அந்த கிராஸ் லைனை யார் தாண்டி போகிறாங்கன்னு பார்க்கும். குரோனா கேரக்டர் பார்த்தீங்கன்னா 40% மூமெண்ட் ஸ்பீடு கூட்டியிருக்காங்களா, அதனால் பாருங்கள் ஃபஸ்ட்டு அதான் ஜெயிச்சது. அதனால் கண்டிப்பாக குரோனா கேரக்டர் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கேமுக்குள்ளே வெண்டிங் மிஷின் அப்படின்ட்டு ஒன்று வந்துட்டு, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிளாசிக் மேட்ச்சில் ரேங்க்டு மேட்ச் விளையாடும்போது நீங்கள் வந்து ஒரு டோக்கன் கலெக்ட் பண்ணணும். அந்த டோக்கனை கலெக்ட் பண்ணி அது ஒவ்வொரு இடத்துல கிடைக்கும். அந்த டோக்கனெல்லாம் கலெக்ட் பண்ணி நீங்கள் வந்து அந்த மிஷின்கிட்ட போயிட்டு இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு கன்று கிடைக்கும். நீங்கள் எவ்வளோ டோக்கன் வச்சுருக்கீங்களோ அது பொறுத்தளவுள்ள கன்று, அடுத்து க்ளோவாலு, அடுத்து புல்லட்டு எல்லாமே எடுத்துக்கலாம். அது வந்து உங்களுக்கு 25ஆம் தேதி வரை கேமுக்குள்ளே இருக்குங்க அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க. என்ன இதெல்லாம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா இப்போ அதில் நான் எல்லாம் காமிக்கேன். பார்த்தீங்கன்னா எம்ஏ டூபிலாம் நம்ம உங்களுக்கு ரேராக தான் கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா M4A1, அடுத்து புல்லட்டு ARM புல்லட்டு, க்ளோவால், ஒரே ஒரு டோக்கன் கொடுத்தீங்கன்னா 3 க்ளோவால் தந்துடுவாங்க. மெட்கிட்டு எல்லாமே கிடைக்கும். அந்த நீங்கள் அந்த பாக்ஸ் வாங்குறது மூலயமா அந்த பாக்ஸில் உங்களுக்கு வந்து பேராஷூட் கிடைக்குங்க. நீங்கள் எதுவுமே எனக்கு வேண்டாம், ஆனால் ஓரத்தில் இருக்க அந்த கிரேட் பாக்ஸ் வாங்குறீங்கன்னா அந்த கிரேட் பாக்ஸில் வந்து உங்களுக்கு வந்து பேராஷூட் கிடைக்கும். அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு நியூ மொபைல் வந்து அன்பாக்சிங் பண்ணியிருக்கோம். அது பார்த்திங்கன்னா விவோ
V20 SE சும்மாலே வேறு லெவலில் இருக்குது ஃபோனு. உங்களுக்கு கரெக்டாக ஒரு நல்ல ப்ராசஸர் இருக்க கேமிங் ஃபோன் வேணும்னா இது வாங்கிக்கோங்க. இதை பற்றின வீடியோலாம் நீங்கள் நெட்டிலே சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் சும்மா வாங்கியிருக்கேன்னு தான் போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் சூப்பராக இருக்குது, ரேம் பார்த்தீங்கன்னா 8 GB ரேமு, நல்ல ஒரு 20K வர மாதிரி ஒரு நல்ல ஃபோன் தான். அதனால் உங்களுக்கு ஒரு கேமிங் ஃபோன், நல்ல நீங்கள் விளையாடுற ஃபோன் ரொம்ப லேக் ஆகுதுன்னா, நல்ல ப்ராசஸர் இருக்க, நல்ல ரேம் இருக்க ஒரு நல்ல ஃபோனாக வாங்கி விளையாடுங்க. நீங்கள் ஒரு யூடியூப் சேனலாக இருந்தீங்கன்னா ஓகே. இந்த வீடியோவில் தான், அடுத்த வீடியோ வந்து என்ன வேணும்ன்ட்டு கீழே கமெண்டில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, சொல்லலாம், பை. Thank you.